ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்கணும்னா அரைக்கீரை கடாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ரெண்டு கத்தை அரைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருளாக வெங்காயம், ஒரு தக்காளி, 50 பூண்டு, 7 பச்சை மிளகாய், நம்ம காரில் தேர்ந்து இப்போ இது கூட கொட்டி வேக வச்சுக்கலாம். கீரை கூட பூண்டு, வெங்காயம், ஒரு தக்காளி, புளிப்பு அதிகமாக சேர்க்க தேவையான்ட்டு ஒரு தக்காளி. இப்போ இது இது பண்ணி இப்போ நம்ம தட்டுப்பட்ட மூடி வேக வச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கீரை வேகிறதுக்கு. அவ்வளோதான், தட்டுப்பட்ட மூடி வேக வச்சுக்கலாம். அடுப்பை தச்சு போய் அடுப்பை தச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பை தச்சு கீரை வச்சுக்கிட்டோம். நம்ம இருக்கா தண்ணியெலாம் ஊற்றி தான், அதனால ஊற்றி தான் நம்ம தட்டுப்பட்ட மூடி வேக மட்டும் வைக்கலாம். கீரை வந்து தரம் தோண்ட பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே வெந்துருது. இப்போ என்ன பண்ண போனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வெடிக்கிட்டு இப்போ நம்ம சட்டில் போட்டு கடைஞ்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். கீரை கடைஞ்சி வச்சு உப்பு போட்டு இப்போ வாங்க, அதே நான் ரொம்ப தாளிப்பு கொடுத்துக்கலாம். யானம் பொறிச்சு இப்போ அடுப்பு தச்சுக்கலாம். யானம் காயிட்டோம். 5-6 நான் வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 ஊறுகாய் மிளகாய் தச்சுக்கிறேன். இது தாளிப்புக்கு. யானை அப்போ காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ காஞ்ச மிளகாய் ஊற்ற மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு வடகம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூட போட்டுக்கலாம். மிளகாலாம் நல்லா வரப்பட்டிருக்கு, நம்ம எடுத்து வச்சுக்கிற வடகத்தை போட்டுக்கலாம். கிண்டி கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இறக்கி கீரை கடாயில் கீரை கடைஞ்சி வச்சுக்கலாம். இதை ஊற்றிக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மறக்காமல் எடுங்க. நாளைக்கு வேறு ரெசிபியோடும் சந்திப்பேன். அரைக்கீரை கடாய் பாய். நாளைக்கு வேறு ரெசிபியோடு சந்திப்பேன்.